ஹலோ நண்பா, இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான பாப்புலரான ஒரு கிரிக்கெட் கேம் RC21, அதாவது ரியல் கிரிக்கெட் 20, வேறு லெவல் கிரிக்கெட் கேம். அந்த கேம் பாப்புலராகிறது முக்கியமான காரணம், ரியல் கிரிக்கெட் 19 ரொம்பவும் பாப்புலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரியல் கிரிக்கெட் 20 அவங்க அதே 19 கன்வெர்ட் பண்ணி ரியல் கிரிக்கெட் 20 கொண்டு வந்தாங்க. அந்த கேம் ரொம்பவும் பாப்புலர் ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பரான ஃபுல் கிராஃபிக்ஸ் கொண்ட ஒரு சூப்பரான கிரிக்கெட் கேம். அந்த கிரிக்கெட் கேமை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல் கேம் டெக் அண்ட் கிரிக்கெட் யூடியூப் சேனலில், அதை நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துக்கருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரியல் கிரிக்கெட் 20 அவங்க இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்க்கு இயர் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ரியல் கிரிக்கெட் 21 அவங்க கொண்டு வருவாங்க. அந்த கேம் நியூ கேமாக வருமா இல்லை இதே கேமை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வருவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நியூ கேமாக தான் அவங்க கொண்டு வருவாங்க. இந்த ரியல் கிரிக்கெட் 21, அந்த ரியல் கிரிக்கெட் 21 ரொம்ப சூப்பரான பாப்புலரான ஒரு ஃபியூச்சர், பெரிய ஃபியூச்சர்னு சொல்லலாம், ரொம்ப பிக் ஃபியூச்சர் தான். அந்த ஃபியூச்சர் வந்து சில சில கேம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சில சில கேம்ஸில் ஒரு பெஸ்ட் கேம் சொல்லப்போனால் WCC3லேயும் கொடுத்துருக்காங்க, WCC2லேயும் கொடுத்துருக்காங்க. அதே இது பிசி கிரிக்கெட் கேம்லேயும் நிறைய கேம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக கொடுக்கப்பட ஒரு சூப்பரான ஃபியூச்சர் தான் ரியல் கிரிக்கெட் 21 கொடுக்க போகிறாங்க. அந்த ஃபியூச்சரை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டில் பார்த்துலாம். அதனால் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் வர பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுத்துட்டு நம்ம சேனல் போடுற அனைத்து வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ ரியல் கிரிக்கெட் 20 அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதனே அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ ரியல் கிரிக்கெட் 21 ஒரு சூப்பரான கிரிக்கெட் கேமாக அவங்க 2021 ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேமில் வரப்போகிற ரொம்ப சூப்பரான ஒரு பிக் ஃபியூச்சர் சொல்லப்போனால், ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது தான், ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி, ஒரு சின்ன ஃபியூச்சராக கேட்டிருந்தீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20 இல்லை 19லேயோ பிளேயர்ஸோட நேம் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஃபியூச்சர் சம்மந்தமானது தான் ரியல் கிரிக்கெட் 21 அவங்க ஒரு பிக் ஃபியூச்சர், பிளேயரை கஸ்டமைஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளேயரோட நேம் எடிட் பண்ணிக்கலாம், பிளேயரோட ஃபேஸ் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், பிளேயரோட ஜெர்சி நேம் இதில் பிளேயரே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் அங்கே கொண்டு வராங்க. சும்மாவும் சூப்பரான ஃபியூச்சர் தான் ரியல் கிரிக்கெட் 21 அவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபியூச்சரோட ப்ரூஃப் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் கேம் டெக் அண்ட் கிரிக்கெட் பண்ணி யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ரியல் கிரிக்கெட் 21 பற்றி. இந்த 21 கஸ்டமைஸ் ஃபியூச்சர் அவங்க கொண்டு வராங்கன்னு நம்ம ப்ரூஃபோட ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆரம்பத்துலேருந்து இருக்க சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும், அவங்க பார்த்துருப்பாங்க ரியல் கிரிக்கெட் 21 கஸ்டமைஸ் ஃபியூச்சர் கொண்டு வராங்கன்னு, அதில் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். இப்போ அந்த ப்ரூஃப் என்கிட்ட இல்லை, நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் கன்ஃபார்ம் ரியல் கிரிக்கெட் 21 நட்டிஸ் மொபைல் கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க, ரியல் கிரிக்கெட் 21 நாங்கள் ஒரு சூப்பரான பிக் ஃபியூச்சர் கொண்டு வர போகிறோம், கஸ்டமைஸ் ஃபியூச்சர், பேரை கஸ்டமைஸ் பண்ணுற ஃபியூச்சர் கொண்டு வர போகிறோம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபியூச்சர் தான், எல்லாரும் எதிர்பார்த்துக்க இந்த ஃபியூச்சர் தான். ஏன்னா ரியல் கிரிக்கெட் 20 அவங்க நிறைய கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரான கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸோடு சேர்த்து நம்மளும் பிளேயரை கஸ்டமைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கே. ஆனால் அந்த கேமில் இருக்கிற ஒரே ஒரு ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் ரியலாக இருக்கும் ஆனால் பேட்டிங் பண்ணும்போது மட்டும் ரியலாக இருக்காது. என்னென்னு குறை பார்த்தீங்கன்னா, பவுலர் வந்து பாலை வந்து அவர் ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகும்போதே நம்ம பேட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு ரியலான ஆக்டிவிட்டி இருக்காது. நம்ம பால் வந்து பவுலரோட ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகும்போதே நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓங்க வேண்டியதாக இருக்கும், அப்போ தான் பால் 6 இல்லை 4 போவோம். இதே பால் வந்து பேட்டுக்கிட்ட போகும்போது நம்ம ஸ்ட்ரைக் பண்ணால் பாலை கண்டிப்பாக விட்டுருவோம், இல்லை சிங்கிள் கூட அதிகமாக போகாது, கண்டிப்பாக விட்டுருவோம் இல்லை அவுட் ஆயிடுவோம். அப்படி ஒரு ஒரு மொக்கையான ஒரு இது வச்சுருக்காங்க, அதை அவங்க கூடிய சிக்கலாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் அந்த கேமில் இருக்கிற ஒரு ஒரு மோசமான குறை. ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து மற்ற எந்த கேமில் இல்லை, இந்த கேமில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் கேமில் கிராஃபிக்ஸ் எல்லாமே அவங்க பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு குறை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களும் ரியல் கிரிக்கெட் கேம் விளையாடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலாக இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியல் கிரிக்கெட் 20 பற்றி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ மேக் பண்ணி போடலாம். அண்ட் WCC3 பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆலோசனை இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி கேமை பற்றி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி போடலாம், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் பை.